5, 4, 3, 2, 1. தக்காளி தொக்கு செய்யறதுக்கு முதல்ல ரெண்டு அப்படி இல்லைனா மூணு பேருக்கு அஞ்சு பெரிய சைஸ் வெங்காயமும் நாலு தக்காளியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய். உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போடலாம். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக நறுத்துனா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும், அதுவும் இல்லாமல் சீக்கிரமாக வதங்கும். அதே மாதிரி நம்ம எல்லா வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் தக்காளியையும் நறுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணுற பிறகு தக்காளியை நீட் நீட்டாக நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை நாங்கள் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் நிறைய வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நிறைய ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு எண்ணெயாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு போயிருக்கு. இதில் நம்ம கடுகு இருக்குல்ல, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக செய்கிறீங்கன்னா பார்த்து செய்யுங்க, உங்கள் பேரண்ட்ஸை கூட வச்சுக்கோங்க. கடுகை சேர்த்துட்டு இது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு ஆட் பண்ண உடனே வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிள்ளையை நாலு சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை டேஸ்ட்டுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருந்த பச்சை மிளகாயையும் வெங்காயம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடயே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அந்த உதயம் உளுந்துலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வெங்காயம் மொத்தத்தையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை நம்ம இப்போவே ஆட் பண்ணக்கூடாது. இப்போவே ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது. நம்ம எல்லா பச்சை மிளகாயும் போட்டு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூடியூபர்ஸ் இதை போட்டிருக்க மாட்டாங்க. இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்து நாங்கள் செஞ்சோம். எங்கள் அம்மா இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சாங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை நான் வீடியோ போடணும்னு அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு. இதில் இப்போது நம்ம கல் உப்பு அப்படின்னா நார்மல் உப்பு, நாங்கள் பிந்து உப்பு ஹிந்து உப்பு ஆட் பண்ணுறோம். அது கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோன்னா இப்போ சீக்கிரமாக வதங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டக்கு டக்குன்னு நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் நம்ம கொஞ்சோண்டு தக்காளி ஊற்றணும். அப்படின்னு டங்கு ஸ்லிப்பரிச்சு கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணணும். இதை உங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நீங்கள் இதை வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளி இந்த சாறுலாம் வெளியே வரும். அப்போ தான் நம்ம தண்ணி போட்டோடனே தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகும்.
இப்போ இதில் நம்ம அரை சொம்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி இல்லை 10 நிமிஷம் கொதிச்சா போதும். அரை சொம்பு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணதுனால நீங்கள் இதில் நிறைய உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு ஆட் பண்ணுற பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். செம்ம டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.